ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம காடை வச்சு காடை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம காடை மசாலுக்கு காடையை நல்லா வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முழு கடையை நாலு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். லெக்ஸ் ரெண்டு தனியாக, செஸ்ட் பீஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அதில் அஞ்சு கடை போட்டு செய்ய போகிறேன். அஞ்சையுமே இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காடை மசால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மரச்சிக்கல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு அண்ணாச்சி பூ, அதாவது நட்சத்திர சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு கிராம்பு, ரெண்டு துண்டு பட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை இலை, இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம், ஒரு ஒரு பெரிய வெங்காயத்தை இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் சும்மா லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதக்கி எடுத்தால் போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் காடமல்லி அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா முழுசு முழுசாக இருக்கும். இப்போ தக்காளியை லசியை வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன், இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி அளவாக தான் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் கிளறப்போ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா இந்த மாதிரி அடியே பிடிக்கக்கூடாது, அடி பிடிச்சிச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. உங்களுக்கு இப்படி லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாயிரும். இப்போ மசாலாவில் நான் லைட் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம காடை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் காடை மசால் வந்துட்டு பெரட்டின மாதிரி தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதுலேயே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி ஊற்றலாம். இப்போ மசாலா உடலாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதுக்கு இப்போ இது கூட ஒரு கால் கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். பரட்டின மாதிரி பண்ணுறதுனால கம்மியாக சேர்க்குறேன், உங்களுக்கு தேவைனா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதை நம்ம மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் போல் வேக வச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பரட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் அடி பிடிச்சிடாமல் இருக்கணும்னு எடுத்து கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போயும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காடை. நல்லா பாருங்கள், மசாலாலாம் அப்படியே ஒரு லேயர் மாதிரி கோட்டிங் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அவ்வளோதான். கடைசியாக வந்துட்டு ஒரு கை நிறைய புதினாவும் மல்லியும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது தூவி விட்டுட்டு நம்ம இறக்கிற வேண்டியதுதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நான் இன்றைக்கி லைட்டை பரட்டல் மாதிரி பண்ணுறனால இவ்வளோ தண்ணி கம்மியாக வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காடை மசால் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை சூப்பர் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.